அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனியில் விவசாயிகள் போராட்டம் என்ற நூல் வெளியீட்டு விழா, இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம்தான் மார்க்சிஸ்ட் இதழுடைய ஒலி வடிவத்தை தொடக்கி வைக்கிற வேலையும் இருக்குங்கிறது தெரிஞ்சுது. ஒவ்வொரு விழாவுக்கு போகும்போதும் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதாவது, எந்த அடிப்படையில் அந்த விழாவில் கலந்து கொள்கிறேங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு தான் கலந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. கொடுத்துருக்கிற தலைப்பு மனிதம் காப்பதில் ஊடகம், ஆனால் இருக்கிற நிலை வந்து ஊடகம் காப்பதில் மனிதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த விழா வந்து ஒரு இலக்கிய மேடையா அல்லது அரசியல் மேடையா, நூல் வெளியீட்டு விழாவா அல்லது ஒரு கட்சியின் கூட்டமா அப்படின்னு பல கேள்விகளை அடிப்படையாக வச்சு ஆய்வு செய்து, அதற்கு பிறகு அது கட்சி கூட்டம் இல்லை, எந்த கட்சிக்கும் இதற்கும் கட்சி நடத்துகின்ற ஒரு விழாவாக அது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உறுதி செய்த பிறகுதான் இன்றைக்கு ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிகழ்வில் பங்கேற்க முடியுது. இதை யாரும் தடுக்கலை, யாரும் இதற்கான விதிகளை எல்லாம் வகுத்துலாம் கொடுக்கல. ஆனால் சமூக வெளியில் இது போன்ற கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்குது. அதற்கு பதில் சொல்கிற விதமாக முதல்ல அதற்கான விளக்கத்தை இங்கே சொல்லிட்டே நான் பேச தொடங்க வேண்டியது இருக்குது. ஆனால் இது போன்ற கேள்விகளை டிடிவி தினகரன் பத்திரிகையாளரை சந்திக்கிறார், அவர்களோடு டின்னர் மீட்டிங் நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால், அங்கு போகக்கூடிய பத்திரிகையாளர்களை பார்த்து இந்த கேள்விகளை யாரும் கேட்கறது இல்லைங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. முக ஸ்டாலின் லஞ்ச் ஆன் மீட்டிங் வித் ஜேர்னலிஸ்ட் நடத்துகிறாரு, அங்கே பத்திரிகையாளர்கள்லாம் போய் கலந்துக்கிறாங்க. ஸ்டாலின் எவ்வளவு சிறப்பாக செயல்பட வேண்டும்னு ஆலோசனைகள் சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் எப்படி செயல்பட வேண்டும், மக்களுடைய நம்பிக்கையை எப்படி பெற வேண்டும், அந்த கட்சியை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும்னு ஆலோசனைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பத்திரிகையாளர்களுடைய அரசியல் செயல்பாடாக சமூகத்தில் பார்க்கப்படுவது இல்லை. ஆனால் தலித் அமைப்புகள் நடத்தக்கூடிய விழாக்களில் பங்கு பெறுவதோ, அம்பேத்கரிய பெரியாரிய இயக்கங்கள் நடத்தக்கூடிய விழாக்களில் பங்கு பெறுவதோ, மத சிறுபான்மையினர் அந்த அமைப்புகளில் நடத்தக்கூடிய விழாக்களில் பங்கு பெறுவதோ, மார்க்சிய அமைப்புகள் நடத்தக்கூடிய விழாக்களில் பங்கு பெறுவதோ சமூகத்தில் பல கேள்விகளை உருவாக்குது. ஆளுவோரின் கருத்து தான் மக்களிடம் பொதுவாக ஆளுமை செலுத்துகிறது அப்படிங்கிற கருத்தை வந்து ஏற்கனவே பேசும்போது குணசேகரன் குறிப்பிட்டார், நண்பர் குணசேகரன் அதை குறிப்பிட்டார். ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்கும். தலித் அமைப்புகள், மத சிறுபான்மை அமைப்புகள், மார்க்சிய அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள் இவற்றோடு தொடர்பு கொண்டவர்கள் நடுநிலை தவறியவர்கள் என்றும், மற்ற அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கிறவங்க அவங்களோட இரண்டரை கலந்து இருக்கிற ஊடகவியலாளர்கள்லாம் நடுநிலையோடு இருப்பவர்கள் என்றும் ஒரு புரிதல் சமூகத்தில் இருக்குது. அதன் அடிப்படையிலேயே தான் பல கேள்விகளும் வருது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை. மீடியா வாட்ச் அப்படிங்கிறது எப்போவுமே நல்லது தானே, எல்லாத்துக்குமே ஒரு கண்காணிப்பு அவசியம். அரசாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் கண்காணிப்பு அவசியங்கும் போது மீடியாவும் மீடியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கண்காணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் இந்த கண்காணிப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலர் பேராசிரியர் முனைவர் ஹாஜா கனியினுடைய சொற்களால் ஒரு சுதந்திர போருங்கிற நூல் வெளியீட்டு விழாவில் போய் கலந்துக்கிட்டேன். அங்கேயும் இதே மாதிரியான கேள்விகளுக்கு பிறகு இலக்கிய மேடையா அல்லது அமைப்பா அப்படின்னு அரசியல் மேடையானலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சேர்ந்துக்கிட்டேன், கலந்துக்கிட்டேன். அந்த அழைப்பிதழ்லையும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அந்த புத்தகத்தை வெளியிட்டார், நூலை கவிதை நூலை வெளியிட்டார், பேராசிரியர் ஜவாஹிருல்லா பெற்றுக்கொண்டார். அந்த அழைப்பிதழில் இவ்வளோ தான் இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழின்னு மட்டும்தான் இருந்தது, பேராசிரியர் ஜவாஹிருல்லான்னு மட்டும்தான் இருந்தது. அது நூல் ஆசிரியருடைய நண்பர்கள் இணைந்து நடத்தக்கூடிய விழாவாக அந்த விழா இருந்தது. இப்போவும் நான் பார்க்குறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே ரங்கராஜன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்னு இந்த மேடைக்குள்ளே சொல்லலை. இங்கேயும் வந்து கட்சி பெயர் எதுவுமே இல்லாமல் பாரதி புத்தகாலயம் நடத்தக்கூடிய விழாவாகவும், மார்க்சிஸ்ட் இதழ் அதில் வந்து முதல்ல தன்னுடைய ஒலி வடிவத்தை வெளிப்படுத்துறதா வெளியிடுறதாகவும் இந்த விழாவும் நடந்துகிட்ருக்குது.
இப்படி நடக்கக்கூடிய ஒரு விழாவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த அரங்கத்தில் இத்தனை பேர் கூடியிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தனித்தனியாக சொல்கிறேன். யூ ஆர் ஸ்பெஷல் டு திஸ் சொசைட்டி. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பழைய நினைவு, பழைய நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வருது. நாங்கள் இவ்வளவு நேரம் பேசினவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக பேசினாங்க, உங்களுக்கு வேற ஒரு உணர்வில் இருந்திருப்பீங்க. நான் ரொம்ப சாதாரணமாக ஒன்றும் இல்லாத விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறேன், அப்படியே என்னுடைய பேச்சையும் முடிக்கலாம்னு நினைக்கிறேன், அதே மாதிரியே பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 99 நடந்த ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருது. நான் அப்போது ஒரு அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், இன்றைக்கு சாயங்காலம் என்ன செய்ய போகிற, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை வேறு ஒன்றும் வேலை இல்லைன்னு சொன்னேன். ஒரு 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க, அங்கிருந்து நம்ம வந்து மெரினாவில் ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே போவோம் அப்படின்னு சொன்னார். மெரினா கூட்டம் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடத்துகிற கூட்டம். அதில் முன்னாள் முதலமைச்சர், அப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கலந்து கொள்கிறாங்க. வாஜ்பாய் அரசை கலைத்து விட்டுன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்கடித்து விட்டு டெல்லியிலேருந்து திரும்பி இங்கே வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா கலந்து கொள்கின்ற ஒரு கூட்டம். என்னை அழைக்கிறவர் பொதுவாக இது போன்ற மேடையில் இருக்கிறவர், அவர் வந்து இந்த கூட்டத்துக்கு போவோம் வாங்கன்னு என்ன எதுக்கு கூப்பிட்றாருன்னு எனக்கு ஒரே சந்தேகம். நீங்கள் மேடைக்கு போயிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் மேடைக்கு போகலை வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாயங்காலம் போனேன். அந்த கூட்டத்தில் வந்து போய் கடற்கரையில் கூட்டம் நடக்கிறது இப்போ வந்து ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு, அதனால் முன்னால் அப்போ நடந்தது அந்த கடற்கரை கூட்டம். போய் எங்கள் தரையில் உட்காந்துருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். 4 பேர் எங்களை தாண்டி போவாங்க, மேடையை நோக்கி போகிறவங்க 4 பேர் தாண்டி போவாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அதில் யாராவது ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்கிறவரை பார்த்துருவார், பார்த்த உடனே திரும்பி பார்ப்பார், பார்த்துட்டு உடனே திரும்ப வந்து வணக்கம் சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போவாங்க. இப்படியே மக்கள், அதாவது அதிமுகவை சேர்ந்தவர்களும் ஜெயலலிதா வர்றாங்கங்கிறதுனால அந்த கூட்டமும் பெரிய கூட்டமாக வருது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தௌஹீத் ஜமாதா பிரியறதுக்கு முன்னாடி ஒன்றுபட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருந்ததுனால அவர்களுடைய கூட்டமும் பெரிய கூட்டமாக வருது. அந்த இடத்தை தாண்டி போகிறவங்க எல்லாரும் நின்று இவரை பார்த்து பேசிட்டு போகிறாங்க, என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க என்னன்னு அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாருங்கிறது எனக்கு எங்களை பேசும்போது தெரிஞ்சுது. எல்லாரும் கூட்டத்தை முடிச்சுட்டு ஜெயலலிதாவும் வந்து கூட்டத்தை கலந்து கொண்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் திரும்ப எழுந்திருந்து நாங்கள் திரும்பி வர்றோம். திரும்பி வர்ற இடத்துல ஜெயலலிதாவை அனுப்பிட்டு அதிமுக செயல் வீரர்கள் எல்லாம் சைடில் உட்காந்துருக்குறாங்க. அப்போது ஆர்கே நகரில் இப்போ அதிமுக சார்பாக போட்டிக்கிட்ட மதுசூதனனும் அவருடைய நண்பர்களும் உட்காந்துருக்குறாங்க. அவங்க வந்து திரும்பவும் இவரை பார்த்து வணக்கம் சொல்லி, ரொம்ப சிறப்பாக இருந்தது 2 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் கலந்து கொண்ட சன் டிவியில் நடந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த நிகழ்ச்சியில் நன்றாக நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிங்க அப்படின்லாம் சொல்லி அவரை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த 2 மேடைக்கே அவர் போகலை, ஆனால் அங்கே அவ்வளோ வரையும் பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நபர் வேற யாரும் இல்லை, இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற டி கே ரங்கராஜன் தான். இது போக ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக அவர் அங்கே அந்த மீட்டிங்க்கு போனார். அதே மாதிரி எங்களை போன்ற நபர்களோட எப்போவும் பேசிட்டு சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் என்ன நடக்குதுங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்குவார். அதே மாதிரியான பண்பு இன்று வரைக்கும் சில அமைப்புகளில் தொடர்ந்து இருக்குது. அவங்க வந்து நான் அவர்களோடு இணைந்து வரேனா வரலையாங்கிறத பற்றி கவலைப்படுறதில்லை, எனக்கும் அவர்களுக்கும் நல்ல உறவு இருக்காங்கிறத பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் சில சிறுபான்மை அமைப்புகள், மார்க்சிய அமைப்புகள், சில தலித்திய அமைப்புகள் வந்து இப்படி ஒரு தொடர்ந்து பத்திரிகையாளர்களோட பேசிகிட்டு இருக்கிற பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகள்லையும் போய் பங்கேற்கக்கூடிய ஒரு முடிவை நான் எடுத்துட்டுருக்கிறேன். இதுதான் இது போன்ற இயக்கங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு. மற்றபடி நான் என்றும் தனி மனிதனாகவே இருக்கிறேன். மனிதம் காப்பதில் ஊடகம் அப்படின்னு பேச சொல்லியிருக்கிறாரு. இது என்ன அர்த்தம், மனிதம் காப்பதில் ஊடகம்னா? மனிதம் என்றால் என்ன? பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதா, அல்லது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதா,
அந்த மனிதத்தை ஊடகங்கள் எப்படி காப்பாற்ற முடியும், அல்லது காப்பாற்றும் அது வந்து ஒரு தர்ம நடவடிக்கை அல்லது அறக்கட்டளை அறக்கட்டளை சார்ந்த செயல்பாடுகள் தானே, இதில் ஊடகத்துக்கு என்ன பங்களிப்பு இருக்குது? அப்புறம் எதற்காக மனிதன் காப்பதில் ஊடகம்னு ஒரு டைட்டிலை கொடுக்குறாங்க அப்படின்னு பல கேள்விகள் அவங்க கொடுக்கும்போது வருது. அப்போ இவங்க கொடுத்தாங்கன்னா, இவங்க சாதாரணமாக மனிதம் என்ற பொருள், மனித நேயம் என்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படும் மனிதம் என்ற பொருளில் இவங்க இதை கொடுக்கவில்லை இந்த தலைப்பை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இழிவுபடுத்தப்படாமல் சுயமரியாதையோட பிற மனிதர்களோட கலந்து பழகுவதற்கும், தனி மனிதராக வாழ்வதற்கும், சமூகத்தோட இணைந்து சேர்ந்து பழகுவதற்கும் உரிய ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி கொடுப்பதே மனிதம் அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன். அந்த புரிதல் தவறாக இருக்கலாம். அப்படி ஒரு மனிதத்தை காப்பதில் ஊடகம் அப்படின்னு சொன்னால், ஊடகம்னா என்ன, அது எப்படிப்பட்டவைங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்போ இங்கே மனிதம் காப்பதில்னு சொன்னால், சமூகத்தில் மனிதம் இருக்கணும், இருப்பதை காப்பதில் காப்பது ஒரு கடமை சமூகத்தில். மனிதம் இந்த புரிதலில் மனிதம் இந்த நம்ம சமூகத்தில் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த கேள்விக்கான பதிலை தேடி போனால், மனிதம் இல்லை அல்லது இருந்தது சமூகத்தில் எந்த காலத்திலேயோ அனைத்தும் பொதுவாக இருந்தன, மனிதர்களுக்கு மனிதர் வேறுபாடு இல்லை, எல்லா மனிதர்களும் ஒன்றாக இருந்தார்கள், தாங்கள் உழைத்தார்கள், உழைப்பை பகிர்ந்து கொண்டார்கள், உழைப்பால் கிடைத்த பலனையும் பகிர்ந்து கொண்டார்கள், எல்லாம் பொதுவாக இருந்தது, அவர்களுக்குள் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, மோதல் இல்லை, வேற்றுமை இல்லை, வன்முறை இல்லை அப்படின்னு ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகத்தில் சில விழுமியங்கள் இருந்தது, அந்த விழுமியங்களை இவ்வளவு காலத்தில் நாம் படிப்படியாக தொலைத்து விட்டோம். அப்போ மனிதம் தொலைக்கப்பட்டு விட்டது, அப்போ காப்பது இல்லை நம்ம வேலை, தொலைந்து போனதை தேடி கண்டடைவது, தேடி கண்டடைந்ததை மீட்பது, மீட்டு நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகு அதை காப்பது அப்படின்னு இவங்க கொடுத்த டைட்டிலில் இருக்கக்கூடிய காப்பதுங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு பொருள் இருக்கிறத புரிந்து கொள்ள முடியுது. இந்த சமூகத்தில் மனிதர்கள் வந்து சாதியால் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், மதத்தால் அச்சுறுத்தப்படுகிறார்கள், இனம் மொழியால் ஒடுக்கப்படுகிறார்கள், பாலின வேறுபாடு காரணமாக சரிபாதி சமூகம் அடக்கப்பட்டிருக்கிறது, வரையறுக்கப்பட்ட எல்லைகள் கொண்ட நாடுகளை பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய போரால் உலக வரைபடத்தில் நாள்தோறும் கொல்லப்படுகிறார்கள், இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் நாம் வந்து மனிதர்களாக நடமாடிட்டு இருக்கிறோம். சமூகமயமான மனிதன் வந்து சமூகமயமாக இல்லை. எல்லா பல காரணங்களுக்காக அவன் வந்து முதல்ல குடும்பமாக மாறுறான். இப்போ குடும்பங்கிற குறைந்தபட்ச அழகையும் விட்டு மாறி ஒவ்வொருவரும் தனி மனிதர்களாக அந்த அளவுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒன்று நம்மளுடைய சிந்தனையை ஆக்கிரமிக்குது. இதை ஒரே வீட்டுக்குள்ளே மூன்று தொலைக்காட்சிகளை வச்சு தனித்தனி இடங்களில் உட்கார்ந்து பார்க்கின்ற மூன்று தனி மனிதர்கள் குடும்பம் அதனால் பிரிஞ்சிடுச்சுன்னு மேலோட்டமாக புரிந்து கொள்கிற அர்த்தத்தில் நான் இதை பேசலை. மனதளவிலேயே ஒன்றுபட்டிருந்த குடும்பத்திலிருந்து வெளியில் வந்து ஒவ்வொருவரும் தனித்தனி மனிதர்களாக நம்மை நினைத்து கொள்ளக்கூடிய சூழலுக்கு ஏதோ ஒன்று தள்ளுகிறது. என்ன மாதிரி மேலோட்டமாக பத்திரிகைகளில் அன்றாட நடப்புகளை கவனித்து கட்டுரை எழுதுபவர்கள் பேசுபவர்கள் குணசேகரன் நண்பர் குணசேகரன் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி நான் இது மேலோட்டமாகவே புரிஞ்சிட்டேன்னா ஏதோ ஒன்று விரட்டுகிறதுன்னு சொன்னேன். ஒருவேளை ராஜனோ குணசேகரனோ திரும்ப பேசுனா அந்த ஏதோ ஒன்று வந்து உற்பத்தி முறை சார்ந்தது அப்படின்னு புதிய விளக்கங்களை கொடுப்பாங்களா இருக்கலாம். முதலாளித்துவம் குடும்ப அளவில் குடும்பங்கிற அழகை வைத்திருந்து முதல்ல வேலை செஞ்சது, இப்போ குடும்பத்தையும் ஒவ்வொரு மனிதனாக பிரிக்கிறது, இது உற்பத்தி முறை சார்ந்தது ஏதோ ஒன்று என்று மேலோட்டமாக நான் பேசிட்டு போகிறேன். ஆனால் அவங்க அப்படி ஒரு புதிய விளக்கங்களை கொடுக்கலாம். எனக்கு அதை பற்றி தெளிவு இல்லாததுனால அதை என்னால் ஆணித்தரமாக உங்ககிட்ட சொல்ல முடியல. யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி என்னால் அதை சொல்ல முடியல. ஒரு கருத்தாகவும் கூட என்னால் பகிர்ந்து கொள்ள முடியல. ஆனால் இதற்கு பல விளக்கங்கள் வருங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது.
இப்படிதான் தனியாக யாரும் நாம் வாழ்ந்து விட முடியாது, ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ முடியும். இதுதான் சமூகத்தின் சாரம், இதுதான் மனிதம் அப்படின்ற நிலையிலிருந்து நம்ம வந்து மாறிட்டோம். நல்ல அறுவடைக்கு மழை அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் நேரத்தில் வாக்குகளை அறுவடை செய்வதற்கு கண்ணீரும் செந்நீரும் மழையாக பொழிய வேண்டியது அவசியம்ங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக நம்ம சமூகத்தில் மாறிட்டு இருக்குது. அதற்கு நடுவில் தான் நாம் இருக்கிறோம். பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் ஏராளமான செயல்கள் நடந்துகிட்டு இருக்குது. எந்த விதமான மதிப்பீடுகளையும் மதிக்கிறதில்லை யாரும். எந்த விதமான விழுமியங்களுக்கும் இங்கே மரியாதையே கிடையாது. நேர்மை வாய்மைன்னு சொல்லி பல மைகளை பற்றி பேசுகிறோம், ஆனால் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு வருடமும் 16 லட்சம் பேர் வன்முறையால் கொல்லப்படுகிறார்கள்னு தி பீஸ் அலையன்ஸ் சொல்லுது. 16 லட்சம் பேர் ஒவ்வொரு வருடமும் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி, இப்படி லட்சக்கணக்கான மனிதர்களை ஆண்டுதோறும் கொன்று குவித்து விட்டு இந்த பணமும் அதிகாரமும் யாரை ஆட்சி செலுத்தப் போகிறது? ஒப்பீட்டளவில் பார்த்தா அதிகாரங்கிறது என்ன? உங்களை நான் ஒடுக்குறேன்னா உங்களை நான் ஒடுக்குகிறேன்றது உங்களுக்கு தெரியணும்ல. உங்களுக்கு தெரியும் என்னுடைய அதிகாரத்தை தெரியும் யார்கிட்ட வெளிப்படுத்துறது? வெளிப்படுத்துறதுக்கே ஆட்கள் இல்லாமல் எல்லாரையும் கொன்று குவித்து விட்டு அப்புறம் எனக்கு இந்த அதிகாரமும் பணமும் யாருக்காகன்னு ஒரு தத்துவார்த்தமான கேள்வியாவது அவங்கள்ட்ட எஞ்சி நிற்கணும்? அதுவும் இல்லை. ஆனால் வேட்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. கொன்று குவிக்கப்பட்ட மக்களுக்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் வெறும் ஜடங்களாக இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் அதிகாரம் செலுத்துறீங்களா செலுத்தலையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. எதற்குமே அவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். வாய் திறக்க முடியாத நிலையில் மக்களை வைத்துவிட்டு அவர்களிடம் ஆட்சி செலுத்துவதை, அவர்களிடம் தங்களுடைய கோட்பாடுகளை நிலைநிறுத்தி விட்டதாக கொடியை பறக்க செய்வதில் எப்போதுமே வெற்றியை நோக்கி, வெற்றியை வெற்றிங்கிறத நான் மேற்கோள்ள சொல்கிறேன், வெற்றியை நோக்கி போகக்கூடியவர்கள் குறியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் வெளிக்காட்ட முடியாத ஜடமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு அப்படி பார்த்தாலும் நம்ம எப்படி இருக்கோம், ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிட முடியல. திரைப்படத்துறையில் வேலை செய்யக்கூடிய பல சூப்பர் ஸ்டார்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாராவது வெளியிட முடியாத நிலைமைக்காக கவலைப்படுறாங்களா, கருத்து தெரிவிக்கிறாங்களா? கருத்து தெரிவிக்கிறவருக்கு, கருத்து தெரிவிப்பதற்கும் கருத்துரிமை பற்றி பேசுவதற்கும் வேறு யாரோ இருக்காங்க சமூகத்தில், நமக்கு அது பொறுப்பு இல்லை அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டோட ஒரு விளையாட்டை விளையாட முடியுதா? விளையாட முடியறதில்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த விளையாட்டு மைதானத்தை நொறுக்குவதற்கு யாராவது கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க, உடனே அந்த நாடு வந்து அந்த நாட்டோட அந்த விளையாட்டை நான் விளையாடுவதில்லை அப்படின்னு போகுது. இதற்கு விளையாட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஹீரோக்கள் வாய் திறக்கிறது இல்லை, அதற்கும் வேறு யாரோ குரல் கொடுக்க வேண்டியது இருக்குது. தொழில் நடத்த முடியல, தொழிற்சாலைகள் தொழிலகங்கள் தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறது எப்பவும் உள்ளது. தொழிலகங்கள் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகிட்டு இருக்குது. அங்கங்கே முணுமுணுப்பு லேசாக கேட்குது, ஆனால் அதை ஒரு பலத்த குரலாக வெளிப்படுத்துவதற்கான சூழல் எங்கேயும் இல்லை. நீதிபதி ஒருத்தர் இறந்து போகிறாரு, அந்த இறப்பு தொடர்பாக ஒரு சர்ச்சை வருது. அந்த சர்ச்சை என்ன அப்படின்னு விரிவாக பேசுவதற்கு நீதிபதிகளோ காவல்துறையோ தயாராக இல்லை. போராடும் மாணவர்களும் இளைஞர்களும் எந்த போராட்டமாக இருந்தாலும் தாக்கப்படுகிறார்கள். இளம் பெண்கள் போராடக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா அவர்களை அங்கு தொடுவது இங்கு தொடுவது என்று பாலியல் ரீதியாக சீண்டும் வேலையை சில காவலர்கள் செய்கிறார்கள். ஆக போராட்ட காலத்திற்கு வருவதிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து ஆயுதங்களும் அங்கே பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வளவும் நடக்குது. நாம் எல்லாரும் இதையெல்லாம் தினமும் தாண்டி போகிறோம். இந்த செய்திகளெல்லாம் நம்மை தாண்டி வருது, நம்மகிட்ட வருது. இதையெல்லாம் நாம் கடந்து போகிறோம். எதுவுமே நடக்காத மாதிரி தலை குனிந்து கடந்து செல்றோம். என்ன காரணம்? ஏன்னா நாம வந்து ரொம்ப நேர்மையானவர்கள். ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருவரும் நேர்மையானவர்கள். அநீதியை எங்க கண்டாலும் நாம பொறுக்க மாட்டோம், உடனடியாக அதற்கு எதிராக குரல் எழுப்பிடுவோம். ஆனா இவ்வளவு நடக்குது, நாம பேசாம போறோம். அப்போ நாம் தப்பு செய்கிறோமா?
இல்லை, நமக்கு நாமே வேற ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம், சட்டம் எப்போவுமே தப்பு செய்கிறவங்களை தான் தண்டிக்கும், குற்றம் செய்கிறவங்க மட்டுமே எப்போதும் சட்டத்தாலும் அரசாங்கத்தாலும் அதிகாரத்தாலும் பாதிக்கப்படுகிறார்கள், அப்பாவிகளை அதிகாரம் எதுவும் செய்யாது. அப்போ நம்ம கண் முன்ன கஷ்டப்படுறவங்க யாரும் அப்பாவிகள் இல்லை. அவங்க எத்தனை வருடம் எந்த விசாரணையும் இன்றி சிறையில் இருந்தாலும் சரி, அவர்கள் குற்றம் செய்தவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, அவர்களுடைய விடுதலையை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நமக்கு நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குமா? வெளியில் சமாதானம் சொல்லிக்கலாம், மற்றவங்ககிட்ட பேசும்போது சமாதானம் சொல்லிக்கலாம், ஆனால் உள்ள நம் மனசுக்குள்ளே தெரியாதா நாம் அச்சத்தில் நடுங்கிறோம்னு, நம்ம உடல் நடுங்குது அப்படின்னு, அந்த நடுக்கத்தை மறைப்பதற்கு நாம் 1000 போர்வைகளை போர்த்தி கொண்டு அலைகிறோம் அப்படின்னு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது ஒரு புறமாக ஒதுக்கி வச்சுட்டு நாம் மற்ற வேலைகளை பார்த்துட்ருக்குறோம். இந்த உடல் நடுக்கத்தை மறைப்பதற்கு அப்பப்போ நமக்கு திருவிழாக்கள் வந்துடுது, கொண்டாட்டங்கள் வந்துடுது, உடல் நடுக்கத்தை மறைக்கும் புத்தாடைகளை நாம் அணிஞ்சிட்டு எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் நாம் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நாம் நமக்குள்ள தொலைத்த மனிதத்தை தேடி ஊடகங்கள் கண்டுபிடிக்கணுமா? ஊடகம் மனிதன் காப்பதில் ஊடகம் அப்படின்னு சொல்வதற்கு என்ன பொருள்? பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு சொன்ன பாடல் வரிகளை பாப்பா பாட்டை நம்ம பாடப்புத்தகங்களில் வச்சிருக்கிறோமே, இந்த 4 வரியும் அந்த பாடப்புத்தகங்களில் இருக்கா? என்னுடைய மகள் பள்ளி படிக்கிற வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இல்லை, அதற்கு பிறகு சேர்த்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு அடிப்படையில் ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால இப்போவும் அது இருக்காது அப்படின்னு நம்புறேன். புதிதாக அப்படி என்ன நடந்து போச்சு இதெல்லாம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சமூகத்தில் 48 to 50 இருந்த எந்த வேகமும் இன்று இல்லை. இப்போ புதிதாக ஏதேனும் ஒரு இயக்கமோ இயக்கம் சார்ந்த முன்னெடுப்புகளோ இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் அரசுக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் யாரும் இந்த மாதிரி மாற்றங்களை செய்துடுவாங்களா என்ன? அப்படியான நம்பிக்கைகள் எனக்கு எதுவும் இல்லை, அதனால் இப்போவும் இல்லை. இப்படித்தான் நம்ம யாராவது ஒருவர் வந்து மீட்டு காப்பாற்றுவார்கள் மனிதத்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஊடகம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அவங்க தான் காப்பாற்றணும், இதெல்லாம் அநீதியை தட்டி கேட்கணும், ஊடகத்தினுடைய இலக்கணம் என்ன, ஊடகத்தினுடைய தர்மம் என்ன, தர்மங்கிற சொல் வேறு எங்கேயோ பயன்படுத்துகிற சொல்ல நான் எங்கேயும் பயன்படுத்துகிறேன், ஊடகத்தினுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் உடனடியாக அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது, தட்டி கேட்பது, அதிகாரத்தை தட்டி கேட்பது, அந்த செயல்பாட்டில் தவறை சுட்டி காட்டும் போராட்டத்தில் தேவைப்பட்டால் உயிரிழப்பது, இது அவ்வளவும் ஊடகங்கள் செய்ய வேண்டியது, ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய ஊடகவியலாளர்கள் செய்ய வேண்டியது. மக்களை காப்பாற்றுவதற்காக, மக்களுடைய செல்வங்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம், ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க? இதே சமயத்தில் அவங்க எல்லா நிகழ்வுகளுக்கும் 24 hours 48 hours பார்ப்பாங்க, அவங்க அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சார்ந்து 24 hours அல்லது 48 hours டைம் பார்த்துட்டு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. சில அறிக்கைகள் நேரடியாக இருக்கும், சில அறிக்கைகள் பட்டும் படாமலும் இருக்கும், சில அறிக்கைகள் வந்து முலாம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இரண்டும் கெட்டானாக இருக்கும். கேட்டால் பொலிட்டிக்கல்லி மேட் அ ஸ்டேட்மெண்ட், இதுக்கு மேலே நீங்கள் யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துகிட்டே போவாங்க. ஆனால் ஊடகங்கள் அப்படி போக முடியறதில்லை. ஊடகங்களில் சில வேலைகள் நடக்குது, வேறு எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் கூட, பல்வேறு சிக்கல்கள் எல்லாருக்கும் தெரிந்த சிக்கல்கள் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே யாரோ 1-2 பேர்
அதற்காக முன் முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நடக்கிற 100 தப்பு நடந்ததுன்னா 1-2 தப்புகளாவது ஊடகங்களில் வெளிவந்துட்டு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் ஏற்கனவே அவசியம் இல்லை. உங்களுக்கு வராத 98 தவறுகளையும் உங்களுக்கு முதன்மையானதாக இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஊடகங்களை பார்த்தால் காரித்து போவதே சரி அப்படின்னு நினைக்கலாம். அது 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 வேறுபாடுகள் சார்ந்தது, பார்வையில் வேறுபாடுகள் சார்ந்தது. ஆனால் ஊடகங்கள் என்ன நிலைமையில் இருக்குது, நான் இதுதான் நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே சொன்னேன். இது ஊடகம் காப்பதில் மனிதம்ங்கிறது டைட்டிலாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. ஊடகங்களில் ஒரு சிக்கல் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சிக்கல்னு சொல்கிறோம். 100 தப்பில் 2 தப்போ 3 தப்போ வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன அவசர நிலை பிரகடனம் இருக்குதா? ஊடகங்களுக்கு தணிக்கை இருக்குதா? நீதிமன்றங்களுடைய செயல்பாட்டில் ஏதேனும் சிக்கல் இருக்குதா? எதுவும் இல்லை. சட்ட ரீதியாக எதுவும் இல்லை, அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லை. ஆனால் எல்லா சமூகத்திலே ஒரு எல்லாரிடத்துலையும் ஒரு சிந்தனை போக்கு மட்டும் யூனிஃபார்மாக வருதே எப்படி? இதை பற்றி நாம் பேச வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிற மனநிலை பெரும்பாலும் வருதே எப்படி? ஒரு சிந்தனை போக்கு ஒரு சமூகத்தில் எப்படி உருவாக்கப்படுகிறது? நேரடியான தணிக்கை இல்லை, நேரடியான அச்சுறுத்தல் இல்லை, நேரடியான சட்டம் இல்லை, நேரடியாக அவசர நிலையம் எதுவும் இல்லை. நமக்கு உடனே சொல்லப்படுவது என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எல்லா அடிப்படை உரிமைகளையும் வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19 உட்பிரிவு 1 நமக்கு எல்லா பேச்சுரிமை கருத்துரிமையையும் வழங்குகிறது. ஆல் சிட்டிசன் ஷால் ஹாவ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுது. ஒரு சமூகம் ஜனநாயகமான சமூகமா நாகரிகமான சமூகமா அப்படிங்கிறத எப்படி நம்ம எடை போட முடியும்? அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கருத்துக்களை சுதந்திரமாக பொதுவெளியிலேயோ அல்லது ஊடகங்கள்லேயோ தெரிவிக்க முடிகிறதா முடியலையா அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு சமூகம் நாகரிகமான சமூகமா ஜனநாயகமான சமூகமானு சொல்ல முடியும். அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் மட்டுமே அந்த ஜனநாயக அந்த சமூகத்தை தீர்மானிக்கிறது இல்லை. நடைமுறையில் என்ன இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு சுதந்திரம் நம்ம நாட்டில் இருக்கா? இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 19 உட்பிரிவு 1 சொல்லக்கூடிய மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அமைதியாக சேர்வதற்கும் ஆயுதமின்றி அமைதியாக சேர்வதற்கான உரிமை, மன்றங்களும் சங்கங்களும் அமைத்துக் கொள்ளும் உரிமை, நாடு முழுக்க சுதந்திரமாக சென்று வருகின்ற உரிமை, டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி எந்த இடத்துலையும் நாம் போய் தங்கிக் கொள்வதற்கான உரிமை, எந்த இடத்துலையும் நாம் போய் எந்த தொழிலையும் செய்வதற்கான உரிமை, எல்லாம் 19 இருக்கு. ஆனால் இங்கே வந்து வட மாநிலத்திலேருந்து வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இங்கே ஒரு வீட்டில் குடியிருந்தால் அந்த வீட்டு உரிமையாளர் அவர் பற்றிய அனைத்து விவரங்களையும் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும்னு திடீர்னு ஒரு தாக்கீது வருது. ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியாங்கிறதுலாம் 19-1 இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எவ்வளவு தூரம் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகவே எஞ்சி நிற்குது. சினிமா மெர்சல் விஸ்வரூபம் மாதருபாகன் இப்படி பல விஷயங்களுக்கு வந்து போராட்டம் வருது. சாதாரணமாக மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு போகிறவங்களையோ துண்டறிக்கை கொடுக்குறவங்களையோ ராஜ துரோக வழக்கு போடுறீங்க. 124A செக்ஷன் 124A போடுறாங்க. வாடகைக்கு வச்சிருக்கிற ஆட்களுக்கு லிஸ்ட் கொடுன்னு கேட்குறாங்க. எதை பற்றியும் ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் சில கேள்விகளை எழுப்பக்கூடிய பல ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இங்கே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய சில போராளிகள் நாடு முழுவதும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சத்யேந்திர துபேல தொடங்கி இப்போ வரைக்கும் விசில் ப்ளோயர்ஸ் என்று அறியப்படுகின்ற லஞ்சம் ஊழலை முறைகேடுகளை அம்பலப்படுத்தப்படக்கூடியவர்கள் அனைவரும் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள்.
அதை பற்றிய செய்திகள் தொடர்ந்து ஊடகங்களில் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஓரமாக இருக்கு. அந்த மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் இது ஒரு ஓரமாக இருந்ததுன்னா, அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஊடகங்களில் இது முதன்மையாகவாது வரணும்ல? எத்தனை அரசியல் கட்சி ஊடகங்களில் அந்த மாதிரி முதன்மையாக வருது அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே தான் எனக்குள்ள அது எஞ்சி நிற்குது. இப்படி அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ஊடகங்களில் வேறு விதமான சிக்கல்கள் இருக்கு. அவங்க தங்களுடைய கொள்கை அடிப்படைகளில் ஊன்றி நின்று அதன் அடிப்படையில் இது போன்ற அன்றாட நிகழ்வுகளையும் பார்த்து அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆனால் அரசியல் கட்சி ஊடகங்களில் பெரும்பாலும் தேர்தலை ஒட்டிய செயல்பாடுகள், அது தொடர்பான பிரச்சாரம், இதை ஒட்டி தான். 5 வருஷத்துக்கு 1 வருடம் தான் தேர்தல் வருது, ஆனால் 5 வருடமும் அதை ஒட்டிய செயல்பாடுகளே பெரும்பாலான அரசியல் ஊடகங்களில் இருக்குது. ஆக இந்த ஊடகங்கள் வந்து மனிதத்தை காப்பதற்காக முயற்சிகள் எடுக்கும் அப்படின்னு நம்புவதற்கு இடம் இருக்கா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். நீதிமன்றத்துக்கு இது போன்ற கருத்துரிமையை பறிக்கக்கூடிய போராட்டங்கள் வந்ததுன்னா அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி 1989 ஒரே ஒரு கிராமத்திலே அப்படிங்கிற திரைப்படம் தொடர்பான வழக்கிலேயே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இங்கே மாதுருபாகனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்குது. ஆனாலும் அது நடைமுறைக்கு வர்றதே இல்லை. அரசு எதிர்ப்பை சமாளித்து கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த பொறுப்பு, இந்த கடமை அரசுடையது. இதிலிருந்து அரசு தவறக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. இதற்கு மாறாக நீதிமன்றம் சொன்ன வேற சில தீர்ப்புகள் இருக்கலாம். அட்லீஸ்ட் இதுக்கு நமக்கு தேவையான தீர்ப்புகளை எடுத்துட்டு நான் பேசுறேன். ஆனா அரசு செயல்படுத்துறது இல்லை. இது போன்ற சிக்கல்கள் வரும்போதெல்லாம், கருத்துரிமைக்கு எதிராக சிக்கல்கள் வரும்போதெல்லாம், அந்த படைப்பாளிக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறவங்களையும் அவங்க ரெண்டு பேரையும் சுத்தியே அனைவருடைய கவனமும் போகுது. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் வரைக்கும் அந்த படைப்பாளிக்கும் படைப்பாளியை எதிர்க்கக்கூடியவர்களையும் சுத்தியே, படைப்பாளியை ஒருவர் எதிர்த்துட்டார்னா அவர் நியாயமானவரா மோசமானவரா அப்படின்னு அவரை சுத்தி போகுது. இன்னொரு நிகழ்வு அதை ஒட்டி வந்தது. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரியோ பழி வாங்குற மாதிரியோ இன்னொரு நிகழ்வு நடந்துடுதுன்னா அதில் சம்மந்தப்பட்ட இருவரை சுற்றியே அனைத்து நிகழ்வுகளும் போகுது. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது அரசுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த அரசின் கடமையை வலியுறுத்தக்கூடிய வேலையை யாரும் செய்கிறதில்லை, இன்க்ளூடிங் ஊடகங்களும் செய்கிறதில்லை. யாரோ இழுக்கிற இழுப்புக்கு, யாரோ செட் பண்ணுற அரசியல் திட்டத்துக்கு, பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு எல்லாரும் சேர்ந்து We are dancing to their tunes. அவர்களுடைய பாட்டுக்கு நாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். இதுதான் நிலைமை. அங்கங்க சில ஒளிக்கீற்றுகளும் தென்படுது. முற்றிலும் இதை இருள் படிந்து கிடக்குது. இந்த இருளிலிருந்து நமக்கு ஒளியே வராது, வெளிச்சமே வராது அப்படின்னு நாம் நினைக்கிறதுக்கு வழி இல்லை. அங்கங்க சில ஒளிக்கீற்றுகளும் தென்படுது. அதை நம்பிதான் நாம் செயல்பட வேண்டியது இருக்குது. இது ஆரம்பத்திலிருந்தே சில ஊடகங்கள் சினிமா சார்ந்த விஷயங்களில் கூட மனிதத்தை முன்னிறுத்தி பல வேலைகள் நடந்துட்டு இருக்குது. எவ்வளோ வேற மோசமான நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் பக்கத்திலேயே சில நல்ல வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. அப்படி சில விஷயங்களை என்னுடைய திருப்திக்காக, அவங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், ஆனால் என்னுடைய திருப்திக்காக அப்படி சில விஷயங்களை இதில் மேற்கோள் காட்டிட்டு நான் ஒரே நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் மேற்கோள் தான் காட்டுறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மனசாட்சியும் மேற்கோள் காட்டுவது தப்பில்லைன்னு சொல்லுது. யாரோ 1%, 2% பேரை தவிர 98% பேர் வந்து மேற்கோள் காட்டுவது அவருடைய கருத்தல்ல, அது மேற்கோள் எது காட்டுறாரோ அவருடைய கருத்து தான் சொல்லுது. அதனால் நானும் மேற்கோள் தான் காட்டுறேன், என்னுடைய கருத்து இல்லை அப்படின்றது தமிழ்நாடு நம்பும். நான் நம்புறேனா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டின் இந்த அளவுகோலின்படி தமிழ்நாடு நம்பும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பேரரசர்களுக்கு பொருந்தக்கூடியது சாமானியர்களுக்கு பொருந்தாதான் என்ன? மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான்,
அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்துல சேர்வதனால் வரும் தொல்லையடி. பஞ்சப்பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான், கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, இனி சிந்தித்து முன்னேற வேணுமடி அப்படின்னு 50களின் இறுதியிலேயே மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து சாதாரண சினிமா பாடல்களாக கொடுத்துருக்குறாங்க. அதை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போகிறோமா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு திரைப்படத்தில், துலாபாரங்கிற திரைப்படத்தில், செல்வர்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு, பொன்வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி, கண்ணீர் உப்பிட்டு காவிரி நீரின்றி கலையங்கள் ஆடுது சோறின்றி, இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றின்னு ஒரு திரைப்பட பாடலாம் இருக்குது. அதற்கு பிறகு சாதாரணமாக உழைக்கும் மக்கள், ஹோட்டல்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பற்றி கவிஞர் இன்குலாப் எழுதிய கவிதை ஒன்று, அதில் ஒரு சில வரிகள் மட்டும் சொல்கிறேன். மேசை துடைக்கும் தம்பிகள் பாட்டு எழுதட்டும், அதுக்கு மெட்டு போட்டு சமையல்காரர் பாடி காட்டட்டும், குரல் ஒலிக்கட்டும் நமது குரல் ஒலிக்கட்டும், எண்ணும் எழுத்தும் படிக்கும் வாய்ப்பு நழுவி போனது, எண்ணும் எழுத்தும் படிக்கும் வாய்ப்பு நழுவி போனது, எங்கள் இளமை எச்சி தட்டு கழுவி கரைந்து போனது, எங்கள் இளமை எச்சி தட்டு கழுவி கரைந்து போனது, ஆண்டு பூரா வேலை செஞ்சும் நிரந்தரம் இல்லை, இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் இல்லை, குரல் ஒலிக்கட்டும் நமது குரல் ஒலிக்கட்டும் அப்படின்னு அவர் வந்து ஒரு தொழிலாளர்களை பற்றி பாடியிருக்கிறாரு. இன்னும் இந்த மனிதம் காப்பதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கவிதை தான் மீண்டும் வருது. அது அந்த கவிதையையும் சொல்லிட்டு திண்ணியம் சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கும். இதை விட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அவமானகரமான சம்பவம் எதுவும் இருக்க முடியாது. அந்த திண்ணியத்தில் சில தோழர்கள் வாயில் மலம் திணிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அந்த வழக்கு நடந்து முடிந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. தீர்ப்புக்கு பிறகு உரிய சாட்சிகள் இல்லை அப்படிங்கிறது தான் தீர்ப்பு. அதற்கு பின்னால் இன்குலாப் ஒரு கவிதை எழுதுகிறார். ஐயா நீதிமானே, எங்களுக்கு எங்களை தவிர யாரும் இல்லை சாட்சி சொல்ல. செருப்பால் அடித்ததையும் காய்ச்சின இரும்புக்கோளால் சுட்டதையும், ஒவ்வொருத்தன் காலில் விழுந்து மன்னாப்பு கேட்டதையும், தண்டம் கட்டியதையும், எல்லாத்துக்கும் மேலே பீ தின்ன வச்சதையும் ஐயா நீதிமானே எங்களவனும் பார்த்தான், உங்களவனும் பார்த்தான். ஆறுதலாக ஒரு சொல்லும், முகம் புதைக்க ஒரு தோளும், கண்ணை துடைக்க ஒரு விரலும், காயத்துக்கு ஒரு மருந்தும், எங்கள் சனம் இல்லாமல் உங்கள் சனத்திடம் இருந்து என்னைக்கும் போல அன்னைக்கும் வரல, பீ தின்ன வச்சதை நம்ப முடியலையா ஐயா நீதிமானே, எதைத்தான் நம்புவீங்க, கொஞ்சம் குழுவானுமா 44 பேரை உசுரோட கொளுத்துனதை நம்ப முடியாதுன்னு தான் அந்த மகராசனம் சொன்னான். ஐயா நீதிமானே, எதைத்தான் நம்புவீங்க, செத்தமாட்டு தோல் உரிச்சதுக்காக சித்திரவதை செஞ்சு கொன்னதையா, கிணத்துல மின்சாரம் பாய்ச்சி எங்கள் சின்னஞ்சிறுசுகளை தண்ணியில் பொசுக்கியதையா, நீங்கள் பலாத்காரம் செஞ்ச எங்கள் தங்கச்சி மாரெல்லாம் வாயில் சீலையை புதைச்சி விம்மி விம்மி அழுதுனதையா ஐயா நீதிமானே, எதைத்தான் நம்புனீங்க, இதுவரைக்கும் உங்களுக்காக அடித்த தப்ப எங்களுக்கு நீதி கேட்டு ஒரு நாள் அடித்ததுக்கே நாங்கள் தம்மானிப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னதை எல்லா பயல்களும் எமைக்காமல் பார்த்தான், பார்த்தவன்ல எவன் மனசு பதபதச்சு துடிச்சுது, அடிக்க ஓங்கி எவன் கையை எவன் கையை தடுத்துச்சு ஐயா நீதிமானே, உங்களோட சபையில் தன் சாதிக்கு எதிராக எவன் சாட்சி சொல்ல வருவான், தன் சாதிக்காரன் செஞ்ச தப்ப தன் சாதிக்காரன் செஞ்ச தப்ப எந்த நீதிமான் தண்டிப்பான், ஐயா நீதிமானே உங்களையும் சேர்த்து அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அதற்கு பிறகு நண்பர் ஆனந்த் இருக்காரு, நான் இன்னொரு உண்மையும் எனக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனந்தோட தான் ஆனந்த் அழைப்பை ஏற்று தான் நான் அதிக கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸோட தான் அதிகமாக நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதனால் அவருக்கு என்னுடைய உரை எப்படி முடிக்கிறதுங்கிற சம்பிரதாயமும் தெரியும். ஜேஜே சில குறிப்புகள் அப்படிங்கிற நாவலில் சுந்தர ராமசாமி ஒரு உதாரணம் எழுதியிருப்பார். பேருந்தில் நம்ம பயணம் செய்கிறோம், அந்த பேருந்து நின்று போகுது, டிரைவர் வந்து இறங்கி தள்ளுங்க பஸ்ஸை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இறங்கி தள்ளுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறாங்க,
தள்ளாட்டாலும் பாரமாக தள்ளுறவங்களுக்கு பாரமாக இருக்க வேண்டாம்னு ஒரு செக்ஷன் கீழே இறங்கி தம் அடிச்சுட்டு அல்லது ஏதாவது கதை பேசிட்டு அப்படியே உலாவிட்டே இருக்கு. இன்னும் ஒரு செக்ஷன் வந்து பஸ்ஸை விட்டு கீழே இறங்காம பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க. அவங்க பஸ்ஸு புறப்பட்டு போனாலும் சரி, இருக்கிற இடத்துலயே இருந்தாலும் சரி, பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க. அவங்க தள்ளுறவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கோங்கிற உணர்வும் இல்லாமல் அவங்க பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் பஸ்ஸு ஒரு அடியாவது முன்னாடி போகுதுன்னா, இருக்கிற இடத்த விட்டு நகருதுன்னா, அது பின்னால் இருந்து தள்ளுபவர்களால் தான் அது சாத்தியமாகிறது அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். இல்லை நீங்கள் அதுக்கு இதெல்லாம் கைதட்டி முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பொருள் இல்லை. நான் இதுவரைக்கும் இது தான் பேசியிருக்கேன். இது வரைக்கும் தான் ஜே ஜே சில குறிப்புகள்லையும் சொல்லுது. ஆனால் இப்போ அதுக்கப்புறமும் சிக்கல் இருக்குது. இப்போது இந்த மூணு கேட்டகரி தான் மக்களில் இருக்காங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ ஒரு செக்ஷன் பஸ்ஸுக்கு முன்னாடி போய் பின்னால் தள்ளுது. நம்ம கூடவே இருந்து தள்ளுவதாக சைடில் ரெண்டு பேர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சைடில் இருக்காங்க. அவங்க நம்ம கூட தள்ளுறவங்களாக தான் அவங்கள காட்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்ன போகிறத விட இடது பக்கமோ வலது பக்கமோ அப்படி தள்ளுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆக பஸ்ஸை இருக்கிற இடத்த விட்டு நேர் பாதையில் முன்னோக்கி நகர்த்துறதுக்கு யார் வேலை செய்கிறாங்களோ அவர்களால் மட்டுமே பஸ் முன்னோக்கி போகுதுன்னு இப்போ நினைக்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே சொன்ன மூன்று வகைகளை தாண்டி இப்போ வந்து முன்னாலிருந்து பின்னோக்கி தள்ளுறவங்களையும் எதிர்த்து தள்ள வேண்டியது இருக்குது. நம்ம கூடவே இருந்து நமக்கு தோழர்கள் என்ற நம்பிக்கையை உருவாக்கி ஆனால் அது அப்படி செயல்படாமல் சைடில் இழுத்துட்டு போகிறவங்களையும் சரியான நேரத்தில் இனம் கண்டு கொள்ள வேண்டியது இருக்குது. நமக்கு அவசரம் என்பதற்காக, நமக்கு அவசரம் என்பதற்காக அட்டைப்பூச்சிகளிடம் இரத்த தானம் கேட்கலாமா? இதுவும் கவிஞருடைய கோட் தான். இது பல்வேறு இன்று நடக்கக்கூடிய பல்வேறு விவாதங்களுக்கு பொருத்தமான கோட்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இல்லை, வேறு வழிகளில் நடக்கக்கூடிய விவாதங்களுக்கு பொருத்தமான கோட்டாக நான் நினைக்கிறேன். நமக்கு அவசரம் என்பதற்காக அட்டைப்பூச்சிகளிடம் இரத்த தானம் கேட்கலாமா? நன்றி, வணக்கம்.